பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, எங்களை உம்முடைய சமூகத்துக்கு, உம்முடைய ஆலயத்திற்கு நீங்கள் எங்களை கொண்டு வந்த உம்முடைய சுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் எங்களை கொடுத்து இன்னொரு ஒரு புதிய நாளை எங்களுக்கு காண கொடுத்த நீங்கள் கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான நேரத்தை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு பாடல்களையும் நாங்கள் பாடுறப்ப ஆண்டவரே நீங்கள் எங்களோட அசைவாடுங்க, நீங்கள் எங்களோட பேசுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். புதிய கனமகிமை எடுத்துக்கொள்ளும் மீட்பிரே சும்ளிச்சோம் கேக் நல்ல பிதாவே. எத்தனை பேர் இந்த காலை வேலையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹலலூயா. இந்த காலை ஆண்டவர் நமக்கு, எத்தனை பேர் இந்த காலையை பார்க்காம இருக்கிறாங்க இந்த உலகத்தில், ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு நாளை உண்டாக்கி அதில் நம்மளை கலிகூற வைத்திருக்கிறார். ஹலலூயா. சங்கீதம் 118:24 சொல்லியிருக்கிறபடி, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம் அப்படின்ட்டு இருக்குது. ஆண்டவர் வந்து வெறும் நம்மளை வந்து மகிழ மட்டும் சொல்ல, கலிகூர்ற சொல்கிறார். ஏன் தெரியுமா? அவர் படைத்த ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாள். ஹலலூயா. வெற்றி நான் சாதாரண நாள் இல்லை. நம்ம வந்து எப்படி என்ன மாதிரியான சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறோன்றது மேட்டர் கிடையாது, ஆனால் சிச்சுவேஷனை யார் ஹோல்டு பண்ணுறான்றது மேட்டர். ஆமேன். இந்த காலை வெளியில் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில் நம்ம அகமகிழ்ந்து கலிகூர்ந்து பாடுவோம். கொலோசியர் 2:14-15 சொல்லியிருக்குது, ஆண்டவர் எப்படி, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறப்ப மனுஷர்கள் என்னன்னா என்ன ஒன்றுமே நம்மளை பண்ண முடியாது. ஹலலூயா. ஆண்டவர் அதில் சொல்லியிருக்கு, கொலோசியரில் 2:14-15, உங்களுக்கு விரோதமாக இருக்கப்படும் கையெழுத்தை என்ன பண்ணுவாராம், ஆதரிப்பார் கிடையாது, கொலைத்து போட்டு அதை வந்து சும்மா நம்ம நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் எதிரால் எல்லாத்தையும் வந்து வெளியரங்கமாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாராம், சிலுவையிலே ஆணி அடித்து அதை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றியின் நாள். ஹலலூயா. அதை நினைத்து நம்ம வந்து இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆண்டவரோட அகராதியில, அதாவது நம்மளோட அகராதியில, ஒரு கிறிஸ்தவனோட அகராதியில தோல்வின்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. ஹலலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ண தேவன். ஹலலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றி
ஆயத்தமா தான் இருக்கிறோம் யுத்தத்திற்கான ஜெயம் தர்றது நம்மளுடைய ஆண்டவர். எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம் இல்லை ஒரு விசுவாசிக்கும். அதாவது ஒரு ஒரு யுத்தம் வருது அப்படின்னா எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகி நம்ம சண்டை போடணும். ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை எவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காரு, நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன், ஆனால் என்னோட வெற்றி உன்னோட வெற்றி தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாரு. ஒவ்வொரு நாளையும் வெற்றி தந்த தேவனை நம்ம ஒவ்வொரு நாளும் துதிப்போமாக. ரெண்டு நாளாக அவன் 14:11 சொல்லியிருக்கு, பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவு செய்வது லேசான காரியம்னு. ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம். அவரோட லேசான காரியம்னா எப்படிப்பட்டது தெரியுமா? அசாதாரணமான காரியம், பெரிய பெரிய காரியங்கள், சூப்பர் நேச்சுரல் காரியங்கள், அதாவது இயற்கைக்கு அப்பால் பட்ட காரியங்களை அவர் வந்து அவ்வளோ லேசாக செஞ்சு முடிப்பார். பைபிளில் நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் ஒவ்வொரு அவர் அற்புதம்லாம் அன்பிலீவபிள், அதான் மிரக்கிள். அந்த மாதிரியான ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு பார்த்து சொல்கிறாரு, என்னால் எல்லாம் ஆகும், நீ எதுவும் பண்ணாத, என்ன நம்பு, என்னால் ஆகாத காரியம் உண்டுன்றோ அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம வந்து அந்த விசுவாசத்தோட பாடுவோம், ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே இன்னைக்கு ஆகும் எனக்கு என் வாழ்க்கையில. மூடப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவது. அல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் கரங்களை தட்டி சொல்லுவோம், ஆகும் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும்.
மத்தேயு 19:26 சொல்லியிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இது மனுஷரால் கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். கூடாத காரியம்னு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் மனுஷரால் கூடாதுதான். சில நேரத்தில் நம்மளோட சூழ்நிலைகள் வந்து ஐயோ என்னால் முடியலையே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்றோம் நம்ம. ஆனால் ஆண்டவர் நம்மளை பற்றி சிரிச்சுட்டே சொன்னார். அதை தான் நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேனே, இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு. உன்னோட பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நான் சிறுவையில் அரைந்து விட்டு உன் வாழ்க்கையை வெற்றியாக மாத்திட்டேன். நீ ஏன் திரும்ப திரும்ப முடிஞ்சதுன்னு சொல்றேன். இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, இதெல்லாம் நீங்க முடிஞ்சதுன்னு நினைச்சிருக்கீங்களோ, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது ஒரு ஆரம்பமா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே என்ற பாடலை நாம் பாடுவோம். கூடாதது
ஒன்றுமில்லை. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க பாப்போம், நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகள் நம் வாழ்க்கையில் எத்தனையோ, ஏராளமான நன்மைகள். ஆனா நம்ம வந்து எவ்வளவு நன்றி சொல்றவர்களாய் நம்ம இருக்கிறோம். பைபிள்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்கு, நன்றி அறிதுள்ளவர்களா இருங்கள்னு சொல்லியிருக்கு. சங்கீதத்துல பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அதே ஆங்கிலத்துல கிவ் தேங்க்ஸ் டு தி லார்ட், ஹிஸ் லவ் என்டியூர்ஸ் ஃபார் எவர்னு சொல்லியிருக்கு. நம்ம துதிக்க துதிக்க ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த கிருபை பெருகும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நினைச்சு பாருங்க, இந்த சிலர் சொல்லலாம் நன்றி சொல்றதுக்கு எனக்கு இன்னைக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்ட்டு, ஆனா இன்னைக்கு நம்மள ஜீவன் சுகம் பலனோட வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளை காணல, ஆனா நம்மளை வந்து சுகம் பலன் ஆரோக்கியம் தீர்க்காயசால நிரப்பி அவரோட சமூகத்துல நம்மள நிறுத்தி ஒரு சாட்சியா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள் நம் வாழ்வில் செய்த தேவனை நாம் நன்றி சொல்லி பாடுவோம்.
ஆண்டவரே எங்களை உம் கண்கள் கண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலக தோற்றத்திற்கு முன்பே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே, நீங்க தாயின் கருவில் நாங்கள் இருக்கும் போதே உங்கள் கண்கள் என்னை கண்டது ஏசப்பா. எவ்வளோ ஒரு சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அந்த காலை வேளையில் ஏசப்பா. ஆண்டவரே ஆண்டவரே நாங்க கேட்டது போல எங்களை பரமன் பயன்படுத்தும் பாத்திரமா எங்களை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க எங்களை உபயோகிக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்க ஆண்டவரே நீங்கள் எங்களை உபயோகித்தால் ஆண்டவரே நாங்க எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமா இருப்போம் ஆண்டவரே. எங்களை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் ஆண்டவரே எங்கள் உற்றாருக்கு, உறவினருக்கு ஆண்டவரே, எங்கள் நண்பர்களுக்கு ஆண்டவரே, வேலை ஸ்தலங்கள்ல எல்லா இடத்துலயும் ஆண்டவரே நீங்க பயன்படுத்தும் பாத்திரமா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பிறருக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வர ஒரு பாத்திரமாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில எங்களை ஜீவ பலியாக படைக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான நேரத்தை நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் நல்ல தகப்பனே. இந்த மதர்ஸ் டேலும் நம்ம இந்த உலக பிரகாரமாக நமக்கு ஒரு தாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் அதைவிட மேலானவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நமக்காக இந்த உலகத்திலே தகப்பனாகவும் தாயாகவும் இருந்து நம்மை நடத்துகிறார். அவ தேவனுடைய கிருபை தான் ஒவ்வொரு தாய்மார்களையும் தேவையான ஞானத்தை கொடுத்து இந்த உலகத்தில் நடத்துவதற்கு நம்மளுடைய தாய்மார்கள் கூட இருந்ததுனால்தான் கர்த்தருடைய கிருபையினால் நம்ம இந்த இடத்துல ஆராதனை செய்ய முடிகிறது. இந்த நாளிலும் அந்த தாய்மார்களுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அதற்காக கிரேஸ் சிஸ்டர் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவும் என் நன்றியோடும் துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளையும் ஆண்டவரே அப்பா இந்த நாளை கொடுத்த தயவுக்காக உம்மை நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உலகம் எங்கிலும் ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவரே மதர்ஸ் டேஹாக ஆண்டவரே அப்பா ஆசரித்து ஆண்டவரே அப்பா கொண்டாடுவதை நீர் பார்க்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களையும் நீர் ஆண்டவரே ஒரு தாய்மார்களாக நீர் மாற்றிருக்கிறேன். அதற்காக உம்மை நன்றியோடும் துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளையும் ஆண்டவரே ஒவ்வொரு தாய்மார் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் கொடுத்த கர்ப்பத்தின் கவினியின் நிமித்தம் ஆண்டவரே எங்களை நீர் உயர்த்தின தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே நாங்கள் ஒரு நல்ல தாய்மார்களாய் பிள்ளைகளை நல்ல வழியில் ஆண்டவரே வளர்க்குற ஒரு தாய்மார்களாக எங்களை நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஆண்டவரே ஒரு சாட்சியாக ஆண்டவரே நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையும் கூட தகப்பனே அப்பா எங்களுடைய பெற்றோர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா உடைய வேதத்தில் சொல்லியிருக்கிறத பிரகாரம் ஆண்டவரே உன்னுடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுடைய தாய் தகப்பனை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க கடந்து சென்ற பாதையில் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் கூட இருந்தே தகப்பனே. இனிமேலும் ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே எங்களோட பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ அவர்கள் கூட இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை நீங்கள் ரட்சிங்கப்பா. அப்பா இந்த முதிர் வயதிலும் ஆண்டவரே அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாகி மாறி ஆண்டவரே உம்மண்டே வரத்தக்கதாக தேவனுக்கு பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பாவுமே துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் கூட ராஜா ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் நல்ல ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுக்க தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் தகப்பனே அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்ப்பத்திற்காக நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அபாரமான ஆண்டவரே தாயார்களை எங்களை நீர் மாற்றினீர் ஆண்டவரே. ஆவிக்குரிய தாயார்களாய் ஆண்டவரே இஸ்ரவேல் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஆண்டவரே பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ள பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஆண்டவரே அவர்களாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தாய்மார்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய கிருபையில் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசு நாம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் சேர்ந்து பரமண்டல ஜெபம் செல்வோம். நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலே செய்யப்படுவதாக, எங்களுடைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உபதேசிக்கப்படாமல் தீமையை பிரித்துக் கொள்ளும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டு.
ஹலலுயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு அலையில சொல்ல முடியுமா? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லிஸ்ட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க முதல்ல. அந்த லிஸ்ட் ஆஃப் பண்ணுங்க முதல்ல. ஆமா, எல்லாம் லிஸ்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ஒன் வீக் லிஸ்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு இருந்தா மெசேஜ் கேட்க மாட்டாங்க, அதை கடைசியில் போட்டுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு அலையில சொல்லுவோமே, லிஸ்ட் கடைசியில் பாசுக்கலாம்னு சொல்லுங்க. ஒரு அலையில சொல்லுங்க. நல்ல பிள்ளைகளை நீங்களா? அமேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அட்லாண்ட தமிழ் சபையினுடைய எல்லா தாய்மார்களுக்கும், உலகமெங்கிலும் இருக்கிற தாய்மார்களுக்கும், உங்கள் பெற்றோர்கள் அமீன் உங்களுடைய தாய்மார்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான தாயாருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த இடத்துல நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு கர்த்தர் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். ஆமென். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இல்லையா? ஸ்தோத்திரம். எனவே இந்த கால வேளையில் நான் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும், எல்லா தாய்மார்களுக்கும், நம்முடைய இந்தியாவில் இருக்கிற, இலங்கையில் இருக்கிற, உலகத்தின் பல பாகங்களில் இருக்கிற தாய்மார்களுக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்நேரத்தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்மத்திலே செய்தி கொடுக்கும்படியாக அருமையான ரெவரன் இவாஞ்சலின் ஆண்டர்சன் ராஜ்குமார் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். காரணம் என்னென்னு சொன்னால், அவர்கள் ஒரு இந்திய தேசத்திலிருந்து ஒரு பெண் ரெவரண்டு அமெரிக்க தேசத்தில் வந்து இங்கே ஒரு கல்லூரியில் அவர்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விசேஷம். ஒரு அளவில் சொல்லுவோமே. அதோடு மாத்திரமல்ல, அவர்களுடைய ஊழியத்தை, அவருடைய படிப்பு, இந்த காரியங்களை பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நல்ல வேத அறிவு உள்ளவர்கள் நம்மத்தில் வந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவது அது மிகுந்த பெரிய பெரிய சிலாக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான அம்மா அவர்கள், ஐயரம்மா அவர்கள் ஆர்காட் லூதரன் சர்ச்சில் ரெவரண்டாக இருக்காங்க பெங்களூரில். அதே போல் அவர்கள் பெங்களூர்லேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே உள்ள யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜ்லேயும், நம்முடைய மதுரையில் இருக்கிறதான தியாலஜிக்கல், தமிழ்நாடு தியாலஜிக்கல் செமினரியிலையும் அவர்கள் தங்களுடைய படிப்பை முடித்திருக்கிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய டாக்டர் ஆஃப் தியாலஜியையும் அவர்கள் பெங்களூரில் இருக்கிறதான கல்லூரியில் முடித்திருக்கிற, அந்த பேரெல்லாம் எனக்கு வாயில் வர மாட்டேங்குது, அதனால் தயவுசெய்து அதெல்லாம் கேட்காதீங்க. ஸோ கர்த்தர் ஐயா மன்னிச்சுக்கோங்க அம்மா என்னைய. ஸோ இந்த நாளிலும் அவர்கள் நம்மத்தில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். இப்பொழுதும் தற்சமயம் அவர்கள் இந்தியாவில் இருக்கிறதான யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜில் அவர்கள் டாக்டர் ப்ரொஃபஸர் ஆஃப் தியாலஜி அண்ட் விமன் ஸ்டடீஸில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. நம்ம லோக்கல் அட்லாண்டாவில் இருக்கிறதான இந்த கொலம்பியா தியாலஜிக்கல் செமினரியிலையும் அவர்கள் ஒரு அட்ஜங்க் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை உலகமெங்கிலும் எடுத்து பயன்படுத்தி வருவதற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இவர்களுடைய ஊழியங்களை குறித்து பார்க்கும் பொழுது அசோசியேஷன் ஆஃப் தியாலஜிக்கலி ட்ரெயின்டு விமன் இன் இந்தியா அந்த தான ஸ்தாபனத்தில் ஒரு 500 பேர் 2002 இருந்திருக்கிறார்கள். அதில் அந்த நாட்கள் முதல் 2002 முதல் 2006 வரைக்கும் இவர்கள் பிரசிடெண்டாக இருந்து அதில் அநேக பெண்களுக்கான அநேக காரியங்களை செய்திருக்கிறார்கள். இப்பொழுதும் செய்து வருகிறார்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனவே இந்த நாளிலும் நம்முடைய தாய்மார்கள் அந்த அன்னையர் தினத்தன்று அவர்கள் நம்மத்தில் வந்திருப்பது, இதை மாதிரி பெண்களை பற்றி ஒரு படிப்பு நிறைய படித்தவங்க நம்மத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். நிச்சயமாக பெண்கள் எல்லாம் யாராலையா சொல்லுங்க பார்க்கலாம், பெண்கள் எல்லாம் சத்தமே இல்லையே. ஆமென். ஸோ அவங்க நம்முடைய, இட்ஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ் ஃபார் அஸ் டு வெல்கம் டாக்டர் ரெவரண்ட் ஆண்டர்சன் ராஜ்குமார். வாங்க. தேங்க்யூ வெரி மச். நேரே கடவுள் நமக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் உள்ள கர்த்தாவே, நீர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர். உமது நீதி தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும், இந்த ஓய்வு நாளன்று நீர் எங்களை ஆராதனைக்காக இங்கு அழைத்து வந்ததுக்காகவும், கடவுளே, உமது வசனத்தை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சமயத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் பொழிந்து ஆண்டவரே,
எங்கள் இருதய கண்களையும் செவிகளையும் நீர் திறந்து நாங்கள் உமது பிரசன்னத்தை உணரவும் உமது மெல்லிய சத்தத்தை கேட்கவும் அதை கேட்டு நாங்கள் வெறும் கேட்கிற மக்களாக மாத்திரம் இராமல் உமது சித்தத்தின்படி நடக்கிற மக்களாக நாங்கள் வாழ எங்களை கரம்பிடித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல ஆண்டவரே, ஆமேன். அன்னையர் தினம் என்று சொல்லி இந்த நாளைக்காக என்னை இங்கு அழைத்த போதகருக்காகவும் இங்கே இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நான் என் நன்றிகளை முதலாவது சொல்கிறேன். இந்த அன்னையர் தினம் என்று சொல்லி அன்னா ஜார்விஸ் என்ற அம்மையார் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஷி வாஸ் நாட் அ மேரிட் உமன், நீதர் டிட் ஷி ஹாவ் எனி சில்ட்ரன். அப்போது பிள்ளையும் இல்லை, கல்யாணமும் ஆகலை. ஆனால் எப்படி ஒரு தாயை ஒரு அன்னை என்று சொல்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படியாக இந்த உலகம் முழுவதும் எல்லாரும் அதை குறித்து யோசிக்கணும், இம்ப்ளிகேஷன்னா என்ன என்று சொல்லி அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இதை துவங்கினாங்க. ஆனால் அவங்க அதை துவங்கும்பொழுது மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, ஆஹா இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சதே நமக்கு, இதை நம்ம எப்படி ஒரு மார்க்கெட் ஓரியன்ட் இதாக பண்ணுவோன்னு சொல்லி மதர்ஸ் டேவை வச்சே தே ஸ்டார்டட் மேக்கிங் இட் ஆஸ் அ கன்சியூமரிஸ்டிக் டே. அது அவங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கலை. இருந்தாலும் இப்படி உலகம் முழுவதும் மதர்ஸ் டேனா இந்த பூ தான் கொடுக்கணும், இப்படி தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி மார்க்கெட் அதை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போக, நாம் என்ன பண்ணுவோம், வி வில் கண்டினியூ டு செலிப்ரேட் மதர்ஸ் டே அண்ட் வி வில் செலிப்ரேட் இட் லுக்கிங் அட் தி இம்ப்ளிகேஷன் ஆஃப் திஸ் காலிங். திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது யாத்ராகமம் முதலாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து. யாத்திராகமம் புத்தகத்தில் தொடங்கும் பொழுதே எப்படி யோசேப்பு தன்னுடைய சகோதரர் எல்லாரும் குடும்பத்தோடு அவங்க இங்கே இருக்கும் பொழுது, எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது, அந்த சமயத்தில் இருந்த அந்த ராஜா அவருக்கு இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியாது. இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியாத போது வெறும் மக்கள் இஸ்ரவேல் மக்கள் பழகி பெறுகிறத தான் அவர் பார்க்குறார். பயம், அந்த பயம்னு சொன்ன உடனே ஒரு சூழ்ச்சி, எப்படியாவது இந்த பழகி பெறுகிற இந்த ஜனத்தை நாம் வி ஹாவ் டு கண்ட்ரோல், அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த முழு ஜனத்தையுமே இஸ்ரவேல் ஜனத்தையுமே ஒடுக்க தொடங்குகிறார். அதுக்கு ஒடுக்கும் போதும் இஸ்ரவேலரை சேர்ந்த மக்களையே அவர்கள் மேல் ஆதிக்கம் பண்ண வச்சு அவங்களை ஹீ ஒப்ரெசஸ் தெம் இன் சச் அ வே வித் ஹார்ஷ் லேபர். அந்த ஒரு ஒன்றுமே முடியாத நேரத்தில் கஷ்டப்படுகிற நேரத்தில் இன்னொரு ஒரு சூழ்ச்சியும் செய்கிறார். என்னன்னா இவங்க ஏன் பருகி பெருகணும், நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த பர்டிகுலர் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா மேல்ஸ் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடணும். அது கொன்று போடணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அந்த ஆணையை அவர் சொல்லும்பொழுது அவர் காதில் வந்து விழுறது என்னன்னா சிப்போராள் சிப்ராள் பூவாள். சிப்ராள் பூவாள் சும்மா ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளையாக அவர்கள் சேவ் பண்ணியிருந்தா அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது. நிச்சயம் அவங்க நிறைய பிள்ளைங்களை சேவ் பண்ணதுனால தான் இவர் காதுக்கு வந்து எட்டுது. அப்போ இந்த ரெண்டு பேரையும் கூப்பிடுறார், சிப்ராள் பூவாள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க. அப்போ அவர் முதல் ஒரு கதையை கட்டுறாரு. எப்படி கட்டுறாரு, இவங்க பழுகி பெருகி நமக்கு எதிராயா என்றைக்காவது யுத்தம் என்று வந்தால் இவங்க எதிரியெல்லாம் சேர்ந்துப்பாங்க, எதிரியோட எல்லாம் சேர்ந்துப்பாங்க,
அப்படின்னு சொல்லி அவர் அவர் ஒரு ஸ்டோரி ஒன்று கிரியேட் பண்ணும் பொழுது சிப்ராள் பூவாளும் ஒரு கவுண்டர் ஸ்டோரி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற ஸ்டோரி பாருங்கள், ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜாவே, எபிரே அந்த ஸ்திரீகள் அந்த அம்மா என்னன்னா அவ்வளவு பலம் அவங்களுக்கு, நாங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னால பெத்து டெலிவரி ஆகிடுது. நாங்கள் அப்போ யூ சி தே ஹாவ் டு கம் அப் வித் அ கவுண்டர் ஸ்டோரி, கவுண்டர் மித். ஆனால் எந்த ஒரு தைரியம் மனசில் இருந்திருந்தா, விசுவாசம் அவங்க மனதில் இருந்திருந்தா இவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை அவங்க செய்ய முடியும். சிப்ராள் என்ற பேருக்கு அர்த்தம் கிரேஸ்ஃபுல். பூவாள் என்ற பெயருக்கு அர்த்தம் அரை கூவல், ஷவுட், க்ரை. ராஜா கொடுத்த ஆணை என்னன்னா அந்த பிள்ளை அழுகிற சத்தம் கேட்கறதுக்கு முன்னால கொன்று போட வேண்டும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அவங்க ரெண்டு பேரோட அர்த்தத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டு ஒரு அழகிய குரல் சத்தம், பிள்ளை அழணும், பிள்ளை வாழணும். அப்போ மேல் இன்ஃபன்டிசைட் என்று பிளான் பண்ண பிளாட் பண்ண அரசனை கூட என்ன பண்ணுறாங்க, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்கள் தங்களுடைய வேலையை செய்கிறார்கள். அப்போ தங்களுடைய வேலையின்னு சொல்லும் பொழுது அந்த வேலைக்கும் மேலான ஒரு அவங்க எதை பார்த்து அவங்க அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க முடிஞ்சது. அந்த ராஜான்னு சொல்லும் பொழுது சிம்பிள் ஆஃப் அல்டிமேட் பவர் உலகத்தில், ஆனால் அதையும் மீறி அவர்கள் கடவுளின் சித்தத்தையும் சத்தத்தையும் அவர்கள் பார்க்கும் பொழுது வாழ்வு, லைஃப், அந்த ஒரு க்ரைட்டீரியாவை அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ராஜாவாக இருந்தா என்ன, கடவுள் கொடுக்குற ஆணையை விட வேற ஏதாவது பெரிய காரியம் இருக்கிறதா, கிடையாது. God's power, God's gift to us of life is so great that no power on earth can be greater than that. அவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியத்தை கடவுள் சிப்ராள் பூவாளுக்கு கடவுள் கொடுக்கிறார். அவர்களுடைய குடும்பங்களும் தழைக்குது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு பைபிள் ஸ்டடியிலையோ, யூத் குரூப், எனி ரிட்ரீட், ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு பைபிளில் பிடித்தமான ஒரு கேரக்டர் சொல்லுங்கன்னா கட்டாயம் ஒரு பேர் வரும். அது என்ன பேராக இருக்கும், மோசஸ், கட்டாயம் மோசஸ் என்ற பேர் வரும். ஆனால் சிப்ராள் பூவாள் போன்ற மக்கள் பெண்கள் இல்லைன்னா மோசஸ் எங்க? மோசஸோட தாயாரையும் பார்க்கலாம், அங்கேயும் ஒரு டியூட், ஜோக்கபெத், மிரியம். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் என்ன ஒரு தைரியம் பாருங்க, எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடணும் என்று சொல்லும்பொழுது எப்படியோ தப்பிச்சாச்சு, மோசஸ் தப்பிச்சாச்சு. ஆனால் அந்த மோசஸை எப்படி காப்பாற்ற வேண்டும், அது காப்பாற்றுகிறது கூட அந்த சின்ன பிள்ளை மிரியம் 7 வயது இருந்திருக்குமா, 10 வயது இருந்திருக்குமா, மோசஸ்க்கு அக்கா. அந்த பிள்ளைக்கு கடவுள் எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். பார்வோனின் மகள் போய் குளிக்கும்பொழுது என்ன இப்படிப்பட்ட கூடையை ஏன் அங்கே இருக்கு, எடுத்துட்டு வாங்க. அது திறக்கும்பொழுது என்ன பார்க்குறாங்க, ஒரு குழந்தை, குழந்தை அழுகிறது. அப்போ குழந்தை அழுகிறது அந்த எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்ன உடனே மிரியம் மனதில் எப்படி துடி துடிச்சிருப்பாவ, தம்பியை கூட்டிகிட்டு போகிறாங்களே, எடுத்துகிட்டு போகிறாங்களே. ஆனால் அவளுக்கு கடவுள் கொடுத்த அங்கே அண்டர்லைன் தான், கடவுள் கொடுத்த ஞானம், யுக்தி,
அந்த சமயத்தில் அவள் என்ன சொல்கிறா, உங்களுக்கு இந்த குழந்தைய நான் போய் கூட்டிகிட்டு வரேன், நான் போய் கூட்டிகிட்டு வரேன், ஒரு அம்மாவை கூப்பிட்டு வரேன், இந்த பிள்ளையப்பா. என்ன ஒரு ஞானம், என்ன எப்படிப்பட்ட ஒரு ஞானம். அவள் போய் தன் தாயை கூட்டிகிட்டு வரும் பொழுது தாய்க்கு சொல்லுகிற அந்த வார்த்தை நம் எல்லோருக்கும் கடவுள் என்று சொல்லுகிற மாதிரியான ஒரு வார்த்தை, நீ இந்த பிள்ளையை எனக்கு வளர்த்து கொடு. பெற்ற அம்மாவையே பார்த்து பார்வோனின் மகள், இந்த பிள்ளையை நீ எனக்கு வளர்த்து கொடு. கடவுள் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த பிள்ளை வெறும் நமக்கு சொந்தமான பிள்ளை கிடையாது. பெற்றோருக்கு கடவுள் கொடுக்கும் ஒரு ரோல், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பிள்ளைகள். அது வெறும் அவர்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, எல்லோரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும். ஒவ்வொரு பிள்ளையும் எப்படி கடவுளுடைய பயத்திலையும் அன்பிலையும் வளரணும்ன்ற சொல்லி அது பார்க்குற பொறுப்பு வெறும் பெற்ற தாய்க்கு மாத்திரம் கிடையாது, பெற்றோருக்கு மாத்திரம் கிடையாது, சமுதாயத்தில் எல்லோருக்கும் உரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பிள்ளையை வளர்த்து கொடு என்று சொல்லி கடவுள் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். அப்போ மோசேன்னு எடுத்துக்கிட்டா வெறும் யோக்கபேத் வெறும் அவங்க அம்மா மாத்திரம் கிடையாது பெற்றவள். எப்படி பார்வோனின் மகளும் தன்னுடைய சொந்த அப்பா இப்படிப்பட்ட ஒரு ஆணையை வைத்திருந்தாலும் அவளும் பார்க்கிறது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைஃப். அந்த உயிரை நம்ம முதலாக வைத்து, கீப் இட் இன் ஃபோக்கஸ், அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முடிவுகளை டிசிஷன்ஸ் எடுத்துகிட்டு போனால் இட் இஸ் இன் கன்கரன்ஸ் வித் காட்ஸ் வில். ஏன்னா நாம் நம்பிக்கை வைக்கிற கடவுள் வாழ்வளிக்கும் கடவுள். God is a God of life, life-giving God. And therefore, for us to take that decision, to be a partner with God, to participate in this life-giving process, is a gift. கடவுள் எத்தனை விதமாக இந்த பாடத்தை மனுக்குலத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் மனுக்குலந்தான் இந்த பாடத்தை கேட்கிறதா? திருமறையில் நம்ம எத்தனையோ இடங்களில் பார்க்குறோம் கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய உறவு, இஸ்ரவேல அந்த மக்கள் கூட இருக்கிற அந்த உறவை குறித்து பேசும் பொழுதும் தாய் என்றால் என்ன, தாயோட ரோல் என்ன என்ன. ஒரு பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. God's love is greater than the love of human parents, greater than mother's love. அப்படிப்பட்ட அன்பை குறித்து பேசும்பொழுதும் கடவுள் தாயாக தந்தையாக நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை பெற்றவராக நம்மை பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Psalm 139 verses 14 to 17 நம்ம பார்க்கும்பொழுதும், சங்கீதம் 139 வசனங்கள் 14-17 பார்க்கும்பொழுதும், உன் தாயின் வயிற்றிலே நான் உருவாகும் முன்னமேயே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே. ஒரு ப்ரெக்னன்சின்னு சொன்னால் சில டேஸ்க்கு பிறகுதான் ஸ்கேனுக்கு போக முடியும், அப்போ தான் தெரியும். ஆனால் கடவுள் பார்வையில் ஸ்கேன் ரிப்போர்ட்டுன்னு ஈவன் பிஃபோர் யூ ஹேவ் ஃபார்ம்ட், காட் சீஸ் யூ. இப்போ நம்ம எல்லாம் ஒருத்தரோட பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணுறோன்னா, birthday is a day when you were born into this world. ஆனா கடவுள் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே
என்னுடைய வாழ்நாட்கள் எத்தனை என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட அறிவு! அப்படிப்பட்ட கடவுள் நம்மை ஒவ்வொருவரையும் உண்டாக்கியவர், உருவாக்கியவர், பெயர் சொல்லி அழைத்தவர். Let me put it this way. God's love for us is so unique. As if you were the only ones present in the world. It is so special for each one of us. And this is everybody's experience. அப்படிப்பட்ட கடவுள். So special, unique, particular. At the same time, so common. எல்லோருடைய experience. So அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, நம்பிக்கை வைக்கும் பொழுது, எப்படிப்பட்ட டிசைப்பிள்ஷிப் வாழ்க்கையை கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். நம்ம ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் சில 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போமே. இந்த வேர்ல்ட் வார் டைமில் இந்த ஹிட்லர் பண்ண இந்த அக்கிரமங்களுக்கு அதெல்லாம் அந்த ஹாலோகாஸ்ட் அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனால், அந்த டைமில் ஒரு அம்மா இருந்தாங்க ஐரீன் சென்ல. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஷி வாஸ் எ நர்ஸ் பை ப்ரொஃபஷன். அந்த போலண்டில் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் இருக்கும். ஆனால் அந்த அவங்க வண்டி எடுத்துகிட்டு போய் பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்கள எடுத்துகிட்டு வந்து அவங்கள ஷீ ட்ரை டு சேவ் மேனி ஜூஷ் சில்ட்ரன். ஒவ்வொரு முறை அந்த கேம்பில் போய் அவங்க வேலையாக தான் போவாங்க. எங்கே என்ன டிசீஸ் இருக்கான்னு சொல்லி செக்கப்புக்கு போவாங்க, மெடிக்கல் செக்கப். ஆனால் அந்த பிள்ளைங்களை எடுத்துகிட்டு வந்து அவங்க ஒவ்வொருவரையும் யார் தாய் தகப்பன் என்றெல்லாம் பேரெல்லாம் எழுதி அந்த பேரெல்லாம் ஒரு ஜாரில் வைத்து அந்த ஜாரை ஒரு மரத்துக்கிட்ட புதைச்சி வச்சு ப்ரிசர்விங் த நேம்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் சில்ட்ரன். வெறும் அவங்கள கொண்டு வந்து இந்த பக்கம் பிரிங் தெம் டு சேஃப்டி, டேக் தெம் ஸோ தட் பீப்புள் டேக் தெம் இன் அடாப்ஷன். எத்தனை பிள்ளைகளை அவர்கள் காப்பாற்றியிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? மோர் தென் 2500 சில்ட்ரன். அத்தனை பிள்ளைங்கள. ஏன் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வெறும் பெற்றோருக்குரியவர்கள் அல்ல, வெறும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள். வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் ஒன் காட்ஸ் ஃபேமிலி. இப்போ இப்படிப்பட்ட சில விமென் நம்ம ஹிஸ்ட்ரியிலையும் பார்க்குறோம், திருமறையிலையும் பார்க்குறோம். திருமறையில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு, பிகாஸ் ஐ டீச் ஃபெமினிஸ்ட் ஹெமனியூட்டிக்ஸ் என்ற கோர்ஸ் நான் படிச்சு அங்கே கற்றுக் கொடுத்ததுனால எத்தனையோ வருஷங்க, சில குறிப்புகளை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். பைபிளில் 600க்கும் மேலே விமென் இருக்காங்க. ஆனால் அதில் 200 போல நம்பர் தான் பேர் கொடுத்துருக்காங்க. மற்றவங்கெல்லாம் பேர் இல்லாத சிஸ்டர், மதர், டாட்டர், ஒய்ஃப் என்று சொல்லி பேரெல்லாம் இல்லாத அப்படியே தே ஜஸ்ட் பிகம் இன்விசிபிள் விமென். ஆனால் இப்படி இன்விசிபிளாக இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்திலையும் எழுதப்பட்ட நேரத்திலையும் சிப்ராள் பூவாள் என்கிற பேர் வைத்த பெண்கள் நமக்கு இருக்கிறார்கள். ஜோக்கேபேத், மீரியம் இருக்கிறார்கள். எப்படி நாம் இயேசுவின் தாயார் மரியாளை மறப்பது? கடவுளும் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது மரியாள், கால்டு சர்வன்ட் ஆஃப் காட். அவள் சொல்லுறது இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுங்க, 1 வாரம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் அதை யோசித்து ஜெபம் பண்ண, ஜெபத்தில் வைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லலை மரியா. ஏன்னா லைஃப் ரெடினஸ் டு பார்ட்னர் வித் காட் ஃபார் லைஃப் மரியாள் செய்கிறான். இதோ நான் கர்த்தரின் அடிமை,
உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அப்போ பார்ட்டிசிபேட்டிங் இன் லைஃப்னு சொல்லும் பொழுது இட் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் ரிலேஷன்ஷிப். உறவு என்பது எவ்வளவோ முக்கியம். இட் இஸ் நாட் இனஃப் டு கெட் மியர்லி கனெக்டட். இந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஃபோன் இல்லை ரெண்டு ஃபோனாவது இருக்கும். எத்தனை பாக்கெட்டுக்கு ஒன்று ஒருவேளை ஃபோன் வச்சுருப்பாங்க. டியூவல் சிம் எல்லாம் வேற வந்துருச்சு. அதுதான் ஒன்று பத்தலைன்னு சொல்லி ரெண்டு. ஸோ பட் ரிமெம்பர் தட் த குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த ஃபோன் தட் யூ ஹேவ் ஆர் த சர்வர் தட் இஸ் ப்ரொவைடட். இல்லை, கனெக்டிவிட்டி இஸ் கனெக்டிவிட்டி, ரிலேஷன்ஷிப் இஸ் ரிலேஷன்ஷிப். கடவுள் நம்மோட வைத்திருக்கிறது வெறும் ஒரு தொடர்பு அல்ல. கடவுள் நம்மோடு வைத்திருப்பது உறவு. அப்போ பெற்றோர் என்று சொல்லி அந்த டைட்டிலையும் அந்த ஸ்தானத்தையும் தரும் பொழுது கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது உறவு. உறவு பலப்பட எல்லா பிள்ளைகளும் இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகளாக கருதியும் குடும்பத்திலும் சமுதாயத்திலையும் அன்பும் ஆதரவும் இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடனே தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ சேலஞ்சஸ் இருக்கிறது, எத்தனையோ சேலஞ்சஸ் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு சேலஞ்சை மாத்திரம் இப்போ ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இந்தியாவில் ஒரு பிக் சேலஞ்ச் ஆஃப் த டே டுடேன்னு சொன்னால் இட் இஸ் தி இஷ்யூ ஆஃப் சரகசி. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எத்தனையோ பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு தாய், யூ வாண்ட் டு பி அ சரகெட் மதர் அண்ட் ஏர்ன் $45,000, வாங்க வெறும் உங்கள் பேர் கொடுங்க, இந்தந்த க்ரைட்டீரியா இருக்கணும், யூ கேன் பிகம் அ மதர், வி வில் கிவ் யூ த மனி. ஆனாம் இந்தியாவில் அவ்வளோ பெரிய காசெல்லாம் கிடையாது. ஃபார் தோஸ் ஹூ கம் ஃபார்வர்ட், பெங்களூரில் ஒரு பெரிய ஃபார்மே இருக்கு, கோழி பண்ண வாந்திரி, வேர் விமென் கம் அண்ட் வேர் தி ஆர் டேக்கன் கேர் ஆஃப் ஓன்லி டூ பேர் பேபீஸ், நாட் ஃபார் தெம்செல்ஸ் பட் ஃபார் எனிபடி எவ்ரிபடி. ஏன்னா எல்லாமே மீடியேட்டட் த்ரூ பீப்புள். என்னன்னா வி லிவ் இன் அ கான்டெக்ஸ்ட் வேர் த மார்க்கெட் tries to take away the element of love and relationship. Adha eduthittu ellame kaasu panam, reduce even children to commodities. Appadi patta oru samudayathiliyum samayathiliyum nama vaazhndu kondu varugirom. Challenges are many. Appo kadavul namai padaitha nokkam uruvaakiya nokkam eppadi naam kaathu kolvathu, எப்படி நாம் அதை பகிர்ந்து கொள்வது. இந்த விசுவாசத்திலே நாம் இன்னும் அதிகமாக வளர, நம்முடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள கடவுள் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பு இருக்கு. அப்படிப்பட்ட அழைப்பிலே நாம் இன்னும் அதிகமாக வளரவும் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படவும் கர்த்தத்தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து வழி நடத்துவதாக. ஆமேன். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் நாம் காணிக்கை செலுத்தி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். நாம் காணிக்கைகளோடு நாம் எழுந்து நிற்கலாம். நாம் காணிக்கைகளுக்காக ஜெபிப்போம். ஒரு தாய் தன்னையே
தன்னுடைய பிள்ளைகளுக்காக காணிக்கையாக செலுத்தி இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தாய் தன்னையே இந்த உலகத்தின் இரட்சகருக்காக, இந்த உலகத்தின் இரட்சகர் உருவாகும்படிக்கு தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், ஏளன பேச்சுகள், மன கவலைகள், பாரங்கள், இவைகள் மத்தியிலே தன்னை ஆண்டவருக்கு காணிக்கையாக முற்றிலுமாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? நம்முடைய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமா என்பது மிகவும் முக்கியம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இந்த வேளையிலும் நாம் ஜெபிப்போம். இந்த காணிக்கையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிற இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும், இதை அங்கீகரித்துள்ளும், 1000 மடங்கு உடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், தேவைகளை சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மாதத்தின் 2வது வாரமாக இருக்கிறபடியால் இந்த மாதத்துக்குரிய மிஷினரி அவங்க பிரேயர் வந்து குளோரிண்டா, அது தமிழ் வந்து குளோரிந்தாள்னு சொல்லுவாங்க. அவருக்கு பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டு யாருக்கும் தெரியல. அவருடைய உண்மையான பெயர் வந்து கோஹிலா, பேப்டைஸ்டு நேம் வந்து குளோரிண்டா. அவங்களுடைய கதை எப்படின்னா, சிறு வயதிலே கல்யாணமாகி அவருடைய கணவர் இறந்து போகிறார். அவங்க வந்து ஒரு மராட்டி பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இறந்து அவர்களை அந்த காலத்தில் வந்து உடன்கட்டையை
ஏற்றி செல்வ உடன்கட்டையை செல்வதற்காக அவங்கள கூட்டிக் கொண்டு போகிறாங்க. அப்போது வருகிற பொழுது அந்த வழியாக ஒரு இங்கிலீஷ் சோல்ஜர் கர்னல் வருகிறார். அவரோட பார்த்து அந்த இன்சிடென்ட்லேருந்து அவங்கள காப்பாற்றி, அவரோட அந்த கர்னல் பேர் வந்து லெட்டிஸ்டன் சொல்கிறது, அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவை பற்றி போதித்து அவங்கள கூட கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவர் பிளான் பண்ணுறார். பட் அந்த காலத்தில் அங்கிருந்த எதிர்ப்பின் காரணமாக அங்கேயே அவரை விட்டுட்டு, பட் அவருடைய எல்லா சொத்துக்களையும் அவர் வந்து அவங்க பேரில் எழுதி வச்சுட்டு அவர் இறந்து போகிறார். அந்த டைமில் அந்த சொத்தெல்லாம் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. பட் அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் அதை கிறிஸ்துவுக்காக செலவழிக்க வேண்டும் என்று விரும்பி 1760 வந்து அவங்க பாளையங்கோட்டைங்கிற ஊருக்கு வந்து செல்கிறாங்க. அங்கே வந்து சிறிய ஒரு வீட்டில் எடுத்து அங்கே வந்து சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமாக ஒரு 40 பேர் வந்து அவங்களுக்கு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இன்ன 1778 வந்து அந்த பாளையங்கோட்டைக்கு வந்து ஸ்வாட்ஸ்ஐயர்னு ஒருத்தர் வராரு. ஸ்வாட்ஸ்ஐயர் தான் ஹோல் சவுத் இந்தியாவுக்கு அந்த டைமில் வந்து சவுத் இந்தியாவில் வந்து மிஷினரியாக வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தவர். அவர் மூலமாக இவங்க பேப்டைஸ் பண்ணப்பட்டு அப்போ தான் அவங்களுக்கு பேர் கொடுக்கப்பட்டது குளோரிண்டால்னு. அதுக்கப்புறம் வந்து 1780 வருஷம் வந்து அவங்க வந்து அங்கே ஒரு சர்ச் ஆரம்பித்து கட்டுறாங்க பாளையங்கோட்டையில். அந்த சர்ச்சு அவங்க கட்டி 1775 வந்து ஸ்வாட்ஸ் ஐயர் வந்து அதை டெடிக்கேட் பண்ணுறாரு அந்த சர்ச்சு. அந்த சர்ச் பேர் தான் குளோரிண்டா சர்ச். அது இன்னும் நெல்லையில் பாளையங்கோட்டையில் அந்த சர்ச் இன்னும் இருக்குது. கிட்டத்தட்ட 300 ஆண்டு பழமையான சர்ச்சு அதுதான் அந்த நெல்லையில் வந்து ஃபஸ்ட்டு சர்ச் ஆரம்பித்தது. இவங்க வந்து விதவை ஒரு முன்பின் தெரியாத ஒரு கிராமத்திற்கு சென்று கிறிஸ்துவை பற்றி போதித்து அதன் மூலமாக 75 பேர் மக்கள் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். என்னென்னா அதில் வந்து பியூட்டி என்னென்னா அவங்களுக்கு அவங்க ஹிந்து பிராமின் ஸ்வாட்ஸ்ஐயர் அங்கே ஊழியம் செய்கிறாரு. பாளையங்கோட்டையில் இன்னொரு முள்ளர்னு சொல்லிட்டு இன்னொரு ஊழியக்காரர். இவங்கெல்லாம் எப்படி ரிலேட் ஆகிறாங்க காட்ஸ் பிளான் ஹவு தே ஆர் யூஸ்ட். இன்றைக்கி கூட பாடணும்ல, குயவனே என்னையும் உங்களுடைய பாத்திரமாக உபயோகமுள்ள பாத்திரமாக உபயோகப்படுத்த வேண்டும் நம்ம பாடினோம்ல, அந்த மாதிரி தான் இவங்க ஒரு விதவை, ஏழை தாய் விதவை. அந்த சொத்தை வந்து அவங்க தன்னுடைய சொந்த நலத்துக்காக யூஸ் பண்ணாமல் வந்து அந்த முழு சொத்தையும் வந்து அவங்க சர்ச் கட்டினாங்க. அந்த சர்ச் பாளையங்கோட்டையில் அந்த சர்ச் இன்றும் அவங்களுடைய சாட்சியாக நிற்கிறது. இது அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. அருமையான குறிப்புகளுக்காக கற்று நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்டதான ஒவ்வொரு மாதமும் நம்ம கற்றுக்கொள்கிற இந்த மிஷினரிகளை நம்ம எத்தனை பேர் நம்ம கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்துருக்குறோமா? நிறைய வீட்டில் கேட்டுட்டு மறந்துடக்கூடாது. நம்ம காரணம் இப்படிப்பட்டதான மிஷினரிகள் இல்லை என்று சொன்னால் நம்மெல்லாம் இந்த நாளில் ஆண்டவரை அறிந்திருக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு அளவில் சொல்லுங்கள். ஆமென். அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய பல கஷ்டங்கள், மொழியை அறிந்து கொள்ள வேண்டும். மகாராஷ்டிராவிலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் மக்களுக்கு சுவிசேஷம். நம்ம ஹிந்தி இப்போ கத்துறது என்னைக்கு எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் தெரியும் சுமாராக நாம் கேன்னா யாருக்கு தெரியும்? பாஸ்டர் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறீங்க சொல்லுவாங்க. நம்ம அது கொஞ்சம் யோசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி பிள்ளைகளை நம்ம எத்தனை பேர் வளர்க்குறோம்? மொழி இப்போ கற்றுக் கொடுக்குறோமா? என் பிள்ளைங்க இங்கிலீஷ் தெரியும், அது இங்கிலீஷ் எல்லாமே பேசுமே, நாயும் கூட தெரியும் இங்கிலீஷ். கமான் அப்படின்னு கூட்டா ஓடி வரும். அது ஒரு காமன் லாங்குவேஜ், கத்துக்கு தப்பாக நினைக்காதீங்க. ஆனால் என்ன, நம்ம பிள்ளைகளை தமிழ் கற்றுக்கணும். நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்களையே தமிழ் கற்றுக்க நம்ம என்ன செய்கிறோம்? அநேக வழிகளில் அதை ஒரு தரக்குறைவாக நினைக்கிறோம். நம்ம பிள்ளைகளை பேச வேணும். தமிழ் கற்றுக்கிறோன்னு சொன்னால் பேசணும், அவங்க வாசிக்கணும், கற்றுக்கணும். நம்ம இப்போ இந்த பாருங்கள், இந்த ஒரு ஊழியக்கா இந்த சபை சரி இந்த சபையில் இந்த மிஷினரி ஸ்தாபனம் நம் மத்தியில் வந்து ஊழியம் செய்த அருமையான பாஸ்டர் பால் வர்கீஸ் அவர்கள் கேரளாவிலிருந்து மகாராஷ்டிராவில் போய் அவர் ஊழியம் செய்கிறார். இந்த தெரியாது, திறக்க மாட்டேங்குது. நீங்கள்
riversofnewlife.org இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஸோ இவர்கள் மராட்டியில் போய் மலையாளத்தில் மலையாள பாஷையை சொந்த முடியாதவர்கள் மராட்டியில் போய் அங்கே போய் கற்று அங்குள்ளவர்களுக்கு ஆண்டவரை சுவிசேஷமாக அறிவிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமமாய் படுவதாக. நாம் இந்த ஊழியங்களை தாங்க வேண்டும். இதை குறித்து தான் மேலே உள்ள காரியங்கள். என்னுடைய ஐபேடு அங்கே போயிடுச்சு, பரவாயில்ல, இருக்கணும். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முக்கியமாக மியூசிக் மினிஸ்ட்ரி, மியூசிக் சொல்லி அங்கே உள்ள ஸ்டாப் அங்கே உள்ள மக்களை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தி அதற்கு பின்பு அந்த இடத்துல மிஷினரிகளை அவர்கள் வைத்து அந்த மக்களை அவர்கள் கற்றுக்கொள்ள நடத்தும். உங்களுக்கு தெரியும், மராட்டி இருந்துச்சுன்னா மராட்டியர் காரங்க ரொம்ப பாட்டில் இசையில் ரொம்ப ஆர்வல் உள்ள, ஐ மீன் விருப்பம் உள்ளவர்கள். அதனால் இவங்க அங்கே போய் அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது இந்த மாதிரி மியூசிக்கு, அப்புறம் ஏ ஜீசஸ் மூவி, அப்புறம் பல ஸ்கிட், இந்த மாதிரி காரியங்களை போட்டு இவர்கள் அங்குள்ள மக்களை கர்த்தருக்குள்ள நடத்துகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு உதவி அதிகமாக இல்லை. இவர்களுடைய இந்த மிஷினரிகளுடைய வேனு எல்லாம் சமீபத்தில் இந்த பார்க்கப்படுகிறதான ஒரு வேனு சமீபமான நாட்களிலே அங்கே இருக்குதான மக்களாலே தாக்கப்பட்டு அது மிகவும் அலங்கோலமாக அது சிதறடிக்கப்பட்டது. இங்குள்ள ஊழியர்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் அறிகிறோம். கடந்த நாட்களிலும் மார்ச் ஏப்ரல் மாதம் அருமையான பாஸ்டர் வந்திருந்தாங்க. ஐ மீன் நம்முடைய சபைக்கு வரல, அட்லாண்டாவுக்கு வந்திருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம், உதாரத்துவமாய் கொடுப்போம், இப்படிப்பட்ட ஊழியங்களை தாங்குவோம். அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்போம். இந்த நாளிலும் நம்முடைய பாடல்களை பாடும்படியாக நம்முடைய யூத் குரூப் இருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க. அவர்கள் இந்த நாளில் நமக்காக காணிக்கை பாடல் பாடுவார்கள். நாம் இப்பொழுது காணிக்கைகளுக்காக காணிக்கைகளோடு எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நம ஜீவன் தாரா நியூ ரிவர்ஸ் ஆஃப் நியூ லைஃப் என்றதான ஸ்தாபனத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. அதை பொருட்படுத்தி நடத்துகிற அருமையான பாஸ்டர் பால் வர்கீஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய தேவைகளை சந்தியும், இன்னும் அநேக ஆத்துமாக்களை அவர்கள் ஆதாயப்படுத்த உமக்கு கர்த்தாவே நீ சித்தமுள்ளவராக இருக்கிறீர். அதன் மூலமாக உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவருடைய சேதங்களை அறிந்திருக்கிறீர். அவருடைய கஷ்டங்களை அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இம்மட்டுமாக இருந்தீர். இனியும் நீர் தொடர்ந்து இருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்தியுடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தயவு செய்து உட்காரு. Greetings to the church in the name of Jesus. Today we are going to sing a Tamil song for all the mothers, and please clap and sing along with us. Yeah.
இந்த வாரத்திற்கான அறிவிப்புகள். அதற்கு முன்பு அட்லாண்டா தமிழ் சபை ஆண்கள் மூலம் பெண்கள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கப்படி இன்றைக்கி வந்து எல்லா ஆண்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு பண்ணி கொண்டிருக்காங்க. அதில் வந்து அதனால் வந்து தயவுசெய்து கொஞ்சம் க்ரிட்டிசைஸ் பண்ணாமல் நல்ல உங்கள் சமயமாக இருக்காது, நல்ல பிரியாணிலாம் இருக்குது, அதனால் இருந்து தயவுசெய்து சாப்பிட்டு போங்க. நம்ம ஃபெலோஷிப் இருக்கும், அந்த ஃபெலோஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாலண்டியர்ஸ் தேவை. இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாளாக கொஞ்சம் ஆண்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வழக்கமாக அவங்க தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் தயவுசெய்து வாலண்டியர்ஸ் இன்றைக்கி தேவை கொஞ்சம் க்ளீனப்புக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லா க்ளீனப் பண்ணிட்டு போ, இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து இப்போ பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்கோம். அதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் வந்து அவன் சொல்லிட்டு போனது வந்து ஃபுட் ஐட்டம் வந்து தரையில் விழுந்துச்சுன்னா காக்ரோச் மற்றதெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் மருந்து போட்டாலும் நம்ம கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோம்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் ட்ராஷ் எல்லாம் வந்து கரெக்டாக அந்த இது தொட்டிக்குள்ள போய் இதில் போடுங்க, நம்ம ட்ராஷ் பேக்கில் போடுங்க. ட்ராஷ் பேக் இல்லைன்னா சொல்லுங்கள், உடனே தரும். அதுக்கெல்லாம் டச இந்த எம்டி பாக்ஸில் போட்டு போயிடாதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. தேங்க்யூ. நைட் ப்ரேயர் வில் பி கண்டக்டட் இன் அவர் சர்ச் ஆன் ஃப்ரைடே 15th May அட் 9 PM. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கபடி நம்ம சர்ச்சில் ஒம்பது மணிக்கு நடைபெறும். அதுக்கு தயவுசெய்து வாங்க, அநேகம் பேர் ப்ரேயர் பாயிண்ட் உண்டு, தயவுசெய்து வந்து ஜோம் பண்ணி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் நம்முடைய மத்தியில் பிரதர் எபனேசர் பால் வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். அதனால் அடுத்த வாரம் சீக்கிரமே வந்துடுங்க, கரெக்டான டைமுக்கு வாங்க, ஏன்னா அப்போ தான் அவருக்கு நம்ம மேக்ஸிமம் டைம் கொடுக்க முடியும். ஜெபத்தோடு வாருங்க. அண்ட் வி ஹவ் சர்ச் பிக்னிக், எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறப்படி இந்த ஃபன் டே வந்து மே பக்கத்தில் வந்துட்டு சாட்டர்டே தேர்ட்டியத் வந்து லேக் லீனியரில் மேரி ஆலிஸ் பார்க். லேக் லீனியர் நிறையா பார்க் இருக்குன்னு தெரியும், நம்ம நிறையா பார்க்கு போயிருக்கோம். இது வந்து ரொம்ப போகாத இடம்னு நினைக்கிறேன், அதனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் அங்கே வச்சுருக்கோம். தயவுசெய்து அட்ரஸ் பார்த்து ஜிபிஎஸில் ஒர்க் பண்ணதான் முதல்லே பார்த்து தயவுசெய்து வாங்க, கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துருங்க. அதுக்கு வாலண்டியர் அதுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு ரீச் பண்ணும்போது தயவுசெய்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்புறம் வெக்கேஷன் விபிஎஸ் வந்து June 1st to June 5th, அதை மண்டே டு ஃப்ரைடே காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நடைபெறும். அதோடைய தீம் வந்து கிங்டம் ஆஃப் சன். ஏஜஸ் வந்து 2 இயர்ஸ்லேருந்து டீன் வரைக்கும் தயவுசெய்து கூட்டுவாங்க. இது வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மட்டும் இல்லை, பக்கத்தில் நான் லீவ் ஆரம்பிச்சிரும், பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் இருந்தாங்கன்னா கூட்டுவாங்க. ஏன்னா வந்து நிறைய அம்மா அப்பா அம்மாவுக்கு வந்து ஓகே ஒரு பிள்ளை ஒரு 5 நாள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னா தயவுசெய்து அப்படி இருக்குனா கூட்டுவாங்க. அதுவும் நான் கிறிஸ்டின்ஸை கூட்டுவாங்க, கூப்பிட்டு வந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். தமிழ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதுனாலும் இங்கிலீஷ் தான் அவனுக்கு ஃபுல்லாக, அதனால் எல்லோரையும் கூட்டுவாங்க. எவ்வளோத்துக்கு மேக்ஸிமம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷம் நல்லாயிருக்கும். அதுக்கு இன்னும் மேலும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா சிஸ்டர் ஜோனி அணுகுங்க. அதுக்கு அதனால் தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணணும், நான் போன வாரம் சொன்ன மாதிரியே வந்து டிரைவர் வேலைக்கு ஆண்கள் நிறையா பேர் தேவை, அதனால் தயவுசெய்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்லது கொஞ்சம் ஃப்ளெக்ஸி ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து வாலண்டியர் பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த ஏரியாவிலேருந்து யாரும் வண்டி ஓட்ட முடியாமல் இருந்தாங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் பிள்ளைகளை கொண்டு வரதுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு பத்திரமா வசதியாக இருக்கும். இங்கே வந்து வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து ஃபாஸ்ட் இன்டர்நெட் உண்டு. ஸோ இங்கேயும் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் இங்கேயே இருந்து கூட வேலை செய்யணும் செய்யலாம், அதுக்காக பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2 காரியம், நம்முடைய ரூஃப் ஒர்க் வந்து முடிந்து விட்டது. அஸ் ஆஃப் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து இந்த ஒர்க் முடிஞ்சுது. இதுக்கு நம்ம டோட்டலாக செலவழிச்சிருக்கு வந்து $5,076. இது வந்து நமக்கு கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான், ஆனால் இது வந்து ரொம்ப நாள் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், நிறைய தண்ணி ஒழுகி நிறைய மேலே ரூஃப் டேமேஜ் ஆச்சு. இந்த இடத்துக்கு இடத்துல ஃபுல்லாக எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க, அது ஆக்சுவலி இட்ஸ் லைக் பிராண்ட் நியூ ரூஃப். அதனால் அமௌண்ட் கொஞ்சம் கூட 5076 கொடுத்துருக்கோம் நம்ம ஷேராக மட்டும். அதுக்கு கொஞ்சம் ஆஃபரிங் வந்திருக்கு, தயவுசெய்து ஏவப்பட்டவர்கள் அது தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். விபிஎஸ்க்கும் வந்து இன்னும் நம்ம ஃபண்ட் இன்னும் அதுக்கு கொஞ்சம் காணிக்க கொடுக்க முடிஞ்சதுன்னா தயவுசெய்து கொடுங்க, சிஸ்டர் ஜோனியை ரீச் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து இன்னும் நம்ம நிறைய கிராஃப்ட் நிறைய ஐட்டங்கள் வாங்குவோம் சர்ச்சில் இருந்தோம், அதனால் இது வந்து சர்ச்சுடைய சுமை கொஞ்சம் குறையாக இருக்கிறதுக்காக அதையும் உங்கள் காணிக்கைகளை தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. சிஸ்டர் ஜோனி வந்து இதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுப்பாங்க, என்னோட அவங்க தான் அதை பற்றி நல்லா சொல்ல முடியும்.
எல்லாருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது நம்ம விபிஎஸ் பற்றி பிரதர் நல்ல டீட்டெயில் சொன்னாங்க. ஜூன் ஃபஸ்ட் வீக்கு நம்ம வச்சுருக்குறோம், ஃபஸ்ட்டில் இருந்து ஃபிஃப்த் வர வச்சுருக்குறோம். ஸோ ஏஜஸ் வந்து 2 இயர்ஸ் டு டீன் வர வச்சுருக்குறோம். ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ் இருக்கும். அப்புறம் காமனாக வந்து ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் டைம், கிளாஸ் டைம் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு ஃபன் இருக்கும், கேம் இருக்கும். கேமில் நல்லா அவங்களுக்கு இது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாப்புல இருக்கும். அப்புறம் கிராஃப்ட் டைம் இருக்கும். ஸோ அதுக்காக எல்லோரும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நிறைய பிள்ளைங்க வரணும், நிறையா வாலண்டியர்ஸ் வேணும். அதற்காகவும் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டு ப்ரேயரில் ஃபேமிலியாக பண்ணும்போது ஆர் குரூப்பாக ப்ரேயர் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து $10 நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் இயரும் $10 வாங்கினோம். ஸோ இந்த இயரும் $10. அதை நீங்கள் சிஸ்டர் க்ளோரி ஆரியண்ட்டாக கொடுத்துருங்க. உங்கள் நேம் கொடுக்கும்போது, பிள்ளைங்க நேம் கொடுக்கும்போது கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸு அவங்க பிள்ளைங்களை கூட நீங்கள் கூப்பிட்டு வரலாம். உங்களுக்கு அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து வரணும், விபிஎஸ்க்கு வரணும்னு நினைக்கிறோம், பட் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, அந்த மாதிரி ரைடு வேணும் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸாக உங்கள் நேமை கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ளவங்கள்ட்ட நாங்கள் சொல்லி உங்களுக்கு உங்களை கூட்டு வர்றதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் நேம்ஸை கொடுங்க. அதுக்கப்புறம் வேறு வந்து நாங்கள் ஃபீல்டு ட்ரிப்பு ஜூன் ஃபோர்த்து தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து பிள்ளைங்களை வந்து ஃபீல்டு ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போவோம். ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு நல்ல ஃபன் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து ஒரு பிள்ளைங்க லாஸ்ட் டைம் வந்து இது ஜம் ஜம்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். ஸோ இந்த டைமும் அதே மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். குடிச்சிக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் அதுவும் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து க்ளோசிங் டே. அன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இங்கேயே பாட்டில் இங்கேயே லஞ்ச் இருக்கும், லஞ்ச் கொடுத்துருவோம். மற்ற நாள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நீங்களே லஞ்ச் கொடுத்து விடணும். அவங்களே லஞ்ச் கொண்டு வருவாங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் இங்கே எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். எவ்ரிடே லஞ்ச் அவங்களுக்கு கொண்டு வரணும். இந்த இது வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 10:00 to 3:00 இருக்கும். 10:00 நீங்கள் கரெக்டாக வந்து பிள்ளைங்களை விட்டுருங்க. 10:00 ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வித் ப்ரேயர். அப்புறம் ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் இருக்கும். அப்படி 10:00 வர முடியலைன்னா உங்கள் பிள்ளைங்க வந்து நிறைய மிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அன்னைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் டே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த டைமில் தான் சொல்லுவோம் 10:00. ஸோ அந்த டைமில் பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ஷார்ப்பாக 10:00 கூப்பிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பிள்ளைங்களோட சேஃப்டிக்காக வந்து இந்த ஃப்ரண்ட் டோரை வந்து 10:00 நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் 10:00 கரெக்டாக வந்துட்டிங்கன்னா வெளியில் சைன் அப் சீட் வச்சுருப்போம். வந்த உடனே சைன் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் சைன் பண்ணிவிட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு போகணும். அதே மாதிரி போகும்போது 3:00 நீங்கள் சைன் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு போகலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆறு சிஸ்டர் க்ளோரியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். அதை மாதிரி வாலண்டியர்ஸும் எங்களுக்கு வேணும். சில இது கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு, ஆறு மற்ற வாலண்டியர் பண்ணுறதுக்கு சிஸ்டர்ஸ் வேணும், பிரதர்ஸ் வேணும். பிரதர்ஸ் வந்து ஏதாவது எங்களுக்கு ரைடு கொடுக்குறக்கு, யாருக்காவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணுன்னா ரைடு கொடுக்குறக்கு வேணும். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இருந்ததுன்னா இங்கே இன்டர்நெட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இங்கேயே ஒர்க் பண்ணலாம். நிறையா பிரதர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துட்டு பிள்ளைங்களையும் ஒய்ஃபையும் விட்டுட்டு அவங்க இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 1 week ஆப்ஷன் வாங்கிட்டு நீங்கள் இங்கே கூட வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் அதெல்லாம் பண்ணுவோம். ஹால் அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரியான ஹெல்ப் கூட பிரதர்ஸ் நிறைய எவ்ரி இயர் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த இயரும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். எல்லோரும் கேட்டுக்கொள்கிறோம் வேறு. ஓகே ஓகே, அவ்வளோதான். விபிஎஸ் தேங்க்யூ. இன்றைக்கி மிஷினரி யார் பேர் பிரதர் சொன்னாங்க? கிறிஸ்டோபர்.
சத்தமாக சொல்லுங்க. ஃப்ளாரிடாவா? சத்தமா? ஆ, கத்தர் ஸ்தோத்ரம். அட்லீஸ்ட் கொஞ்சமாக கொஞ்சம் பேராக சொல்லி ஞாபகம் வச்சுருக்கீங்க. உங்கள் கத்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்மத்தில் இருக்கிற ரெவரண்ட் பனிங்கா வாஷ்பர்ன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் எல்லோரும் தயவுசெய்து 30ஆம் தேதி பிக்னிக் முடிஞ்சிட்டு ரெஸ்ட் எடுத்துடாதீங்க 31ஆம் தேதிக்கு. ஸோ இந்த நாட்களிலே தங்களுடைய பிறந்தநாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். 12ஆம் தேதி சௌதரி ஞானம், அருமையான சௌரன் ராபியா அவங்களுடைய மகன் ரக்ஷன், அருமையான சௌரன் ஜஸ்டின் அவங்களுடைய மகள் கேரலின், 13ஆம் தேதி ஆல்வர்னா, அதே நாளில் அருமையான சகோதரன் டேனியல் அவங்களுடைய மகன் ஹேன்ஸ், சௌதரி சுந்தரி, அருமையான சௌதரி இந்து, அருமையான அங்கிள் வின்சென்ட் தனசேகரன், அதே நாளில் 14ஆம் தேதி நம்முடைய சகோதரி கேரலின் ராஜா, 17ஆம் தேதி சகோதரன் ஆலன் வாஷ்பர்ன், சகோதரன் ஜவஹர் அழகானந்தம், அதே நாளிலே சகோதரி செல்வி தாசன், இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள், 13ஆம் தேதி சகோதரன் ஜஸ்டின் சுந்தர் மேக்லின், 14ஆம் தேதி டாக்டர் எபினேசர் டேவிட் அண்ட் சிஸ்டர் ஃபெலிசிட்டா, 15ஆம் தேதி சகோதரன் ராஜா காட்ஃப்ரே அண்ட் சிஸ்டர் கேர்லின், இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நிறைய பேர் இருக்கிறதுனால மொத்தமாக எல்லாருக்காக திருமண நாளை கொண்டாடுவதற்காக ஜெபித்து வருவோம். இன்னொரு காரியம், நம்முடைய சகோதரன் சஞ்சய் தர்மராஜ் உங்களுக்கு தெரியும், அவர்கள் சுகவீனமாக நார்த் சைடு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சர்ஜரி முடிந்தது கடந்த நாட்களிலே வெள்ளிக்கிழமையில். ஸோ வியாழக்கிழமை முடிந்தது, நாம் அதற்காகவும் ஜெபித்து கொள்வோம். கர்த்தர் அந்த மகனுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஜெபிக்கலாம். எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த அன்னையர் தினத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்த நல்ல அருமையான செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறைந்திருக்கிற பாத்திரங்களை வெளிப்படுத்தி இந்த நாளிலே எங்கள் அருமையான ஊழியக்கார அம்மா டாக்டர் ரெவரண்ட் இவாஞ்சலின் ஆண்டர்சன் ராஜ்குமார் அவர்கள் கொடுத்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும், அவருடைய எதிர்காலத்தையும், அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட மிஷினரிக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்டதான ஊழியக்காரர்கள் எங்கள் மத்தியிலே இருந்து செய்த ஊழியத்து நிமித்தமாக நாங்கள் இந்த நாளிலும் அறிந்து கொள்ள உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். அதே போல் நாங்களும் ஒரு மிஷினரியாக அநேகருக்குமை அறிவிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாங்கள் கிரியை செய்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த விபிஎஸ்க்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அநேக மக்களை அழைத்து வாரும், அநேக பிள்ளைகளை அழைத்து வாரும். இதன் மூலமாக உம்முடைய நாமத்தை உண்மை அறியாத பிள்ளைகளும் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கென்று உழைக்கிற, பிரயாசப்படுகிற, கொடுக்கிற உடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதியும். வருகிற நாட்களிலே தங்களுடைய திருமண நாளையும் தங்களுடைய பிறந்த நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் தனித்தனியாக ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும். அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேலான நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல தடைகளையும் நீக்கி போடும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடலாம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய ராஜ்யத்திலே அவர்கள் உமக்கென்று எதையாவது செய்துவிட நீர் கூட்டி கொடுக்கிற இந்த நாட்களிலே அவர்கள் உமக்கென்று பிரயாசப்பட, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தாங்க போகிற இந்த நவஜீவன் தாரா என்றதான அந்த மிஷினரி ஸ்தாபனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்தாபனத்துடைய தேவைகளை சந்தியும், அதிசயங்களை அற்புதங்களை செய்திடலாம். சுகவீனமாக இருக்கிற எங்கள் அருமையான சௌரன் சஞ்சய் தர்மராஜ்காக ஜெபிக்கிறோம். சௌதரி இவாஞ்சலின் ஜஸ்டிஃபஸ்க்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர்கள் முழுமையான பரிபூரணமான சுகத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் யார் யார் சுகவீனமாக இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுடைய சுகவீனங்களை அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் நீடித்தாயலையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கடந்து வந்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் பேர் பேராக தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதித்திருளும். சுகவீனத்தின் நிமித்தமாக, பல காரணங்கள் நிமித்தமாக வர முடியாத பிள்ளைகளையும் கர்த்தர் சுகப்படுத்தி பலப்படுத்தி வரும் நாட்களிலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
சுகவீனத்தின் மத்தியிலும் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரிபூர்ண சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் எங்கள் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், விடுமுறைக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பிரயாணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், விடுமுறை முடித்து வந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். விசேஷமாக அனுதினமும் பிரயாணப்பட்டு போகிற பிள்ளைகளுக்காக, அவருடைய வேலை நிமித்தமாக, பிஸ்னஸ் நிமித்தமாக, பல அலுவல்கள் நிமித்தமாக பிரயாணப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. அசம்பாவிதங்களுக்கு விலக்கி காத்துக் கொள்வீராக. உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்வீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தரணும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் இணையதளங்கள் மூலமாக இணைந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியாக அறியாமையில் இருப்பீர்கள் சொன்னால் எங்கள் மறுபடியும் வந்து பங்கு பெறுங்கள். இல்லை சொன்னால் இன்னொரு முறை நீங்கள் இணைத்து